ஜீவாரி கல்யாணம். ஓம் நமோ நாராயணாய. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் நுண்ணை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழிசூர் விரையார் திரு வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆளன்னை கொண்டருளே. திருமங்கையாழ்வார் கலியுகத் தெய்வமான திருவேங்கடத்து எம்பெருமானே தமக்கு தாயாகவும் தந்தையாகவும் சுற்றமாகவும் விளங்குவதாக பாசுரமிட்டார். அந்த திருவேங்கடவனின் உற்சவ மூர்த்தியான வலையப்ப சுவாமிக்கும் அவரது உபயநாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களுக்கும் நடைபெறுகின்ற நித்திய கல்யாண உற்சவம் இது. பக்தர்களே, இதில் கலந்து கொண்டு அந்த எம்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்களை அழைப்பது டி கே லக்ஷ்மி கிருஷ்ண சுவாமி. இந்த COVID-19 காரணமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களின் வேண்டுகோளுக்கேற்ப ஸ்ரீவாரி கல்யாண உற்சவத்தை ஆன்லைன் சேவையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, இன்று பதிவு செய்த பக்தர்கள் 484 பேர். சீனிவாச பெருமானின் திருக்கல்யாணத்துக்காக எந்தெந்த பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்திருக்கிறார்களோ அந்த பக்தர்கள் இதோ இப்போது நடைபெற உள்ள சங்கல்பத்தின் போது தங்கள் கோத்திரம், நட்சத்திரம், பெயர் ஆகியவற்றை தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே சொல்லிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்களே, ஆன்லைனில் டிக்கெட்டுகள் பெற்ற பக்தர்கள் ஸ்ரீவாரி பிரசாதமான மேல் வஸ்திரம், ரவிக்கை, அவர்களுக்கு அச்சதை ஆகியவை தபால் மூலமாக அவர்கள் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். பக்தர்களே, இதோ இந்த திரையின் வழியாக அந்த பக்தர்களின் பெயர்களையும் அவர்களது கோத்திரங்களையும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் அனைவரும் தங்கள் இருந்த இடத்திலிருந்தே தாங்கள் இருக்கும் அந்த டிவியின் முன்பாக அமர்ந்து கொண்டே சம்பிரதாய உடை அணிந்து கொண்டு SVBC நேரடி ஒளிபரப்பில் இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு அந்த எம்பெருமானின் திருவருளை பெறலாம். இப்போது அர்ச்சகர்கள் சங்கல்பத்தை சொல்வார்கள். அதன்படி அந்த பக்தர்கள் தங்கள் கோத்திரம், நட்சத்திரம், பெயர் ஆகியவற்றை தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே சொல்லிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த கல்யாணத்தை பதிவு செய்தவர்கள் 484 பக்தர்கள். பக்தர்களே, இனி எம்பெருமானின் திருக்கல்யாணத்துக்கு வருவோம். அண்ணல் மாயன் அணிகொள்சன் தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனிநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்று நம்மாழ்வார் தனது திருவாய் மொழியில் திருமலையானை கருமாணிக்கம் என்றே போற்றுகிறார். அந்த கரிய மாணிக்கமான எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் முதன் முதலாக செய்ய வேண்டிய சேனாநாயகரான ஸ்ரீ விஸ்வக்சேரரின் ஆராதனத்தையும் புண்ணியாக வாசன கைங்கரியத்தையும் இனி அர்த்தக சுவாமிகள் செய்வார். பக்தர்களே, எந்த நல்ல காரியங்கள் மங்கள காரியங்கள் செய்வதானாலும் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பார்கள் அல்லவா பெரியோர்கள். எந்த தடையும் வராமல் இருக்க கணநாதனை பிரார்த்திப்பதால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீமன் நாராயணனின் சேனாநாயகரான ஸ்ரீ விஸ்வசேனருக்கு முதல் பூஜை செய்த பின்னரே ஆரம்பிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி எம்பெருமானின் திருக்கல்யாண மகோத்சவத்தில் முதலில் நடைபெற இருப்பது விஸ்வக்சேனரின் ஆராதனம். வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கில் நீல்கோவல் பொன்னகரும் நான்கிடத்தும் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தானே என்றால் கெடுமாம் இடர். பொய்கையாழ்வாரின் பாசுரம். திருக்கோவலூர் திவ்ய தேசத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானான தேகலீசர் எனும் திருவிக்கிரமனை போற்றி பாடிய பாசுரம். முதலாழ்வாரான பொய்கையாழ்வார், பூதத்தாய்வார், பேயாழ்வார்
மூவரும் ஒருவரை ஒருவர் அறியாமல் திவ்யதேசங்களுக்குச் சென்று அங்கு எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான்களை சேவித்துக் கொண்டு வந்தார்களாம். இந்த மூன்று பேரையும் ஒரே இடத்தில் சேர்த்து இவர்கள் மூலமாக నమో వెంకటేశాయ. మన భారతీయ హైందవ సాంప్రదాయం ప్రకారం ఏదైనా ఒక వైదిక కార్యక్రమాన్ని ప్రారంభించడానికి ముందుగా ఆ కార్యక్రమాన్ని ఎచ్చట ఎవరు ఎందుకు చేస్తున్నారు అనే వివరాలతో కూడిన సంకల్పములు చెప్పుకోవడం సాంప్రదాయం. కావున ఈరోజు ఆన్లైన్ ద్వారా శ్రీవారి కళ్యాణోత్సవాన్ని జరుపుకుంటున్న భక్తులందరూ మేము చెప్పినట్లుగా పలికి కళ్యాణోత్సవ సంకల్పాన్ని చెప్పుకునవలసిందిగా కోరుకుంటున్నాం. హరిహి ఓం. హరిహి ఓం. శ్రేయకాంతాయ. శ్రేయకాంతాయ. కళ్యాణ. కళ్యాణ. నిధయే. నిధయే. నిధయేర్తినాం. నిధయేర్తినాం. శ్రీవేంకట. శ్రీవేంకట. నివాసాయ. నివాసాయ. శ్రీనివాసాయ. శ్రీనివాసాయ. తే నమః. తే నమః. శ్రౌత. శ్రౌత. స్మార్త. స్మార్త. ఆధికం కర్మ. ఆదికం కర్మ. నిఖిలం. నిఖిలం. ఏన సూత్రితం. ఏన సూత్రితం. తస్మై. తస్మై. సమస్త. సమస్త. వేదార్థ. వేదార్థ. విదే. విదే. విఖనసే నమః. విఖనసే నమః. శృతి. శృతి. స్మృతి. స్మృతి. నదీపూర్ణం. నదీపూర్ణం. శాస్త్ర. శాస్త్ర. కల్లోల సంకులం. కల్లోల సంకులం. విష్ణుభక్తి. విష్ణుభక్తి. ఉదకం. ఉదకం. శుద్ధం. శుద్ధం. వందే శ్రీ. వందే శ్రీ. విఖనోర్ణవం. విఖనోర్ణవం. శుక్లాం. శుక్లాం. భరధరం. భరధరం. విష్ణుం. విష్ణుం. శశివర్ణం. శశివర్ణం. చతుర్భుజం. చతుర్భుజం. ప్రసన్నవదనం. ప్రసన్నవదనం. ధ్యాయేత్. ధ్యాయే. సర్వ. సర్వ. విఘ్నోపశాంతయే. విఘ్నోపశాంతయే. యస్య. యస్య. ద్విరద. విరజ. వక్త్రాద్యాః. వక్త్రాచ్యాః. పారిషద్యాః. పారిషద్యాః. పరశ్శతం. పరశ్శతం. విఘ్నం. విఘ్నం. నిఘ్నంతి. నిఘ్నంతి. సతతం. సతతం. విశ్వక్సేనం. విశ్వక్సేనం. నమాశ్రయే. నమాశ్రయే. నమో వెంకటేశాయ. నమో వెంకటేశాయ. శ్రీ గోవింద గోవింద గోవింద. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అద్యశ్రీ. అద్యశ్రీ. భగవతో. భగవతో. మహాపురుషస్య. మహాపురుషస్య. విష్ణోరాజ్ఞయ. విష్ణోరాజ్ఞయ. ప్రవర్తమానస్య. ప్రవర్తమానస్య. అద్య బ్రహ్మణః. అద్య బ్రహ్మణః. ద్వితీయ పరార్థే. ద్వితీయ పదార్థే. శ్రీ శ్వేత. శ్రీ శ్వేత. వరాహకల్పే. వరాహకల్పే. వైవస్వత. వైవస్వత. మన్వంతరే. మన్వంతరే. కలియుగే. కలియుగే. ప్రథమ పాదే. ప్రథమ పాదే. జంబూద్వీపే. జంబూద్వీపే. భారతవర్షే. భారతవర్షే. భరతఖండే. భరతఖండే. శకాబ్దే. శకాబ్దే. మేరోహో. మేరోహో. దక్షిణ పార్శ్వే. దక్షిణ పార్శ్వే. ఆదివరాహక్షేత్రే. ఆదివరాహక్షేత్రే. శ్రీవేంకటాచలే. శ్రీవేంకటాచలే. శ్రీ శ్రీనివాసస్వామి. శ్రీ శ్రీనివాసస్వామి. దివ్య సన్నిధో. దివ్య సన్నిధో. శుభ నక్షత్ర. శుభ నక్షత్ర. శుభయోగ. శుభయోగ. శుభకరణ. శుభకరణ. ఏవంగున. ఏవంగున. విశేషణ. విశేషణ. విశిష్టాయాం. విశిష్టాయాం. అస్యాం. అస్యాం. శుభతితో. శుభతితో. శ్రీ శ్రీనివాసస్వామి. శ్రీ శ్రీనివాసస్వామి. ప్రీత్యర్థం. ప్రీత్యర్థం. అస్య యజమానస్య గోత్రోద్భవస్య. అందరూ వారి గోత్రం స్మరించుకోవలసినది. జన్మ నక్షత్రే జన్మరాసో జాతస్య. వారి జన్మ నక్షత్రము వారి జన్మరాశి స్మరించుకోవలసినది. నామధేయస్య ధర్మపత్ని సమేతస్య. వారి నామధేయము వారి ధర్మపత్ని నామధేయము స్మరించుకోవలసినది. సహకుటుంబస్య వారి కుటుంబ సభ్యుల పేర్లన్నీ స్మరించుకోవలసినది.
వారి వారి ప్రార్థనలను స్వామివారికి విన్నవించుకోవలసినది. సహకుటుంబానాం సహకుటుంబానాం క్షేమ క్షేమ స్థైర్య స్థైర్య విజయ విజయ వీర్య వీర్య ఆయుః ఆయుః ఆరోగ్య ఆరోగ్య ఐశ్వర్య ఐశ్వర్య అభివృద్ధ్యర్థం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం సిద్ధ్యర్థం ధర్మ ధర్మ అర్థ అర్థ కామ్య కామ్య మోక్ష మోక్ష చతుర్విధ చతుర్విధ పురుషార్థ పురుషార్థ ఫలాప్త్యర్థం ఫలా శ్రీ శ్రీనివాస శ్రీ శ్రీనివాస కరుణాకటాక్ష కరుణాకటాక్ష వీక్షణ వీక్షణ పరిపూర్ణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం సిద్ధ్యర్థం సత్సంతాన సత్సంతాన సౌభాగ్య సౌభాగ్య సిద్ధ్యర్థం సిద్ధ్యర్థం రాజద్వారే రాజద్వారే సర్వకార్య సర్వకార్య అనుకూల అనుకూల సిద్ధ్యర్థం సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం లోక క్షేమార్థం శ్రీభూమి శ్రీభూమి నీలా సమేత నీలా సమేత శ్రీ శ్రీనివాస స్వామినః శ్రీ శ్రీనివాస స్వామి నమః కళ్యాణోత్సవం కళ్యాణోత్సవం శ్రీ వైకానస శ్రీ వైకానస దివ్య దివ్య ఆగమోక్త ఆగమోక్త ప్రకారేణ ప్రకారేణ అహం అహం ఆచార్య ముఖేన ఆచార్య ముఖేన కారయిష్యే కారయిష్యే సర్వం శ్రీ శ్రీనివాసార్పణమస్తు సర్వం శ్రీ శ్రీనివాసార్పణమస్తు. பக்தர்களே, இப்போது அர்ச்சக சுவாமி சொன்ன அந்த சங்கல்பத்தை நாம் எல்லோரும் இருந்த இடத்திலிருந்தே சொல்லிக் கொண்டோம் அல்லவா? நமக்கு எம்பெருமானின் திருவருள் கிடைப்பது நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று அந்த எம்பெருமானையே வேண்டிக் கொள்கிறேன். இனி நாம் வர்ணனைக்கு செல்வோம். எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் இப்போது ஸ்ரீ விஸ்வக்சேரரின் ஆராதனத்தையும் கலச பூஜையையும் புண்ணியாக வாசன கைங்கரியத்தையும் அர்ச்சக சுவாமிகள் செய்யவிருக்கிறார். நாம் நமது வர்ணனைக்கு வருவோம். திருக்கோவலூர் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானான தேகலீசர் எனும் திருவிக்கிரமனை போற்றி பாடினார்கள் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்களான சதசே நம சதசஸ்வதயே நம சகீனாம் புரோகணாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிரதிவ்யை சப்ரத சபாமி கோபாய ஏ ச சப்யா ஆசபாசத தானிந்திரியவத குரு சர்வமாயுருபாசதாம் லக்ஷ்மீ நாராயணாப்யா நம ஸ்ரீமதே விகனசே நம பிருகுமரே சத்ரிகாசபேபியோ நம சர்வேப்ய ஸ்ரீ கர்ப வைஷ்ணவேப்யோ ஸ்ரீ வைஷ்ணவேப்யோ நமஹ அயம் முஹூர்த சுமுஹூர்தோஸ்து. ஓம் பகவதோ பலேன பகவதோ வீர்யேன பகவதஸ்தேச பகவத கர்மணா பகவதான் கிரீதோ பகவதான் உத்யாது பகவன் தியாத்வா பகவத் கர்ம கரிஷ்யாமி தத் பகவான் அனுமன்யதாம் இதம் பிரம்ம புனீமஹே பிரம்மா புனாது ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாதி கனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நாராயணம் சகபலம் சகலாமரேந்திரம் வைகானசம் மம குரும் நிகமாகமேந்திரம் பிருகுமரே சத்ரிகாஸ்யப முகார் முனீந்திரான் சர்வானஹம் குலகுருன் பிரணமாமி மூர்த்தனா யஸ்ய த்விரத வக்த்ராத்யாஹ பாரிஷத்யாஹ பரிஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாரா பலம் சந்திர பலம் ததேவ வித்யா பலம் தேவ பலம் ததேவ லக்ஷ்மீ பதே தே கிரகம் ஸ்மராமி ஸ்ரீ விஷ்ணும் ஸ்ரீ மஹீயுக்தம் சாந்தம் சேஷம் யுகாதிபம் சுதர்சனாத்யாயுதானி சமஸ்தாரி நமாம்யம் ஸ்ரீயா சமேத ஸ்ரீ பரமஹம்ச ஸ்வரூபிணே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவே மஹதே நமோஸ்து. ஏவம் குரு பரம்பராம் தியாத்வா பிராணானாய ஆகாரகர்மக்கரிஷ்யமாணஸ்வாமிநர்ப்பணக்கர்மக்கரிஷ்யமாணமண்டபசுத்தியர்த்தம் ஷாலாசுத்தியர்த்தம் ஷர்போபனசுத்தியர்த்தம் வுத்தியர்த்தம் சாந்தியர்த்தம் அப்யுதார்த்தஞ்ச சுபுண்யாஹம் கரிஷ்யே ஆதௌ
కలసారాధనం కరిష్యే ధారాసు సప్త సుచమానశేషు సరస్సరిత్సు పరిపూరితేషు అపో విగృణన్ ప్రతిపాదిష్యే గుణోమి దత్తాగుం సుచరగుం సుశర్మ ఇదమాప శివా శివతమా శాంత శాంతతమా శుభా శుభతమా హూత హూతతమా పుణ్య పుణ్యతమా మేధ్య మేధ్యతమా అమృత అమృతరసా భూత బ్రహ్మ పవిత్రేణ భూత సూర్యస్థరశ్భిభిః పుష్పాదిభిర్తలమభ్యర్చన్ సర్వతీర్థతలం పుణ్యం పావనం సర్వకరణం విష్ణుపాదోభం శుద్ధం సర్వమంగళదాయన బ్రహ్మణా సంవృతం యచ్చామంత్రపూతం సుభావహం కావేరీ తుంగభద్రా చ కృష్ణవేణీ చ గౌతమీ భాగీరథీతి విఖ్యాతాః పంచగంగా ప్రకీర్తితాః ఓం ఏతే శతం వరుణ ఏ సహస్రం యజ్ఞయాః పాశవృతా పుత్రాః తేభ్యోనింద్రసవితోత విష్ణుర్విశ్వే దేవా ముంచంతు మరుతస్వస్త్యః కరకే పాంచభూతికమావాహమి జలే సర్వతీర్థజలమావాహమి కుంభే ఓం భూపరిణమావాహయమి ఓం భువః ప్రచేతసమావాహమి ఓగం శుభః రక్తాంబరధరమావాహమి ఓం భూర్భువస్సువాయ బృహస్పతిమావాహమి వరుణశైతమాసనం వరుణాయ నమః పాద్యం సమర్ప్యామి అర్ఘ్యం సమర్ప్యామి ఆచమణం సమర్ప్యామి పుష్పం సమర్ప్యామి ధూపదీపార్ధం అక్షతం సమర్ప్యామి గుడోపహారం నివేదయామి పానీయం సమర్ప్యామి సదక్షణాకం తాంబూలం సమర్ప్యామి వరుణాయ్ సుప్రీతో సుప్రసన్న వరదో భవతో నిర్విఘ్నేన పరిసమాప్త్యర్థం విశ్వక్సేనారాధనం కృషే విశ్వక్సేనం చతుర్బాహం శంఖచక్ర సమన్వితం జయాపతిం శృంగకేతుం సుపుష్పరథవాహనం పూర్వాషాఢోద్భవం దేవం దక్షిణాముఖమర్చయేత్ ఓం ఆగ్నేయో యస్మాద్యజామహే త్వా విశ్వే సదాత్వం మహితోనుశంభో వైరాజంతే సుహుతన్నితారమండలే ఓం భూః విశ్వక్సేనమావాహయామి ఓం భువః శాంతమావాహమి ఓగం శుభః హరమావాహయామి ఓం భూర్భువస్వః అమితమావాహయామి నిత్య అనాపాయ నమావాహమి తద్దక్షిణే సూత్రవతీమావాహయామి వామే జయమావాహమి సూత్రవతి జయా సమేత త్రి విశ్వక్సేనస్యేదమాసనం సూత్రవతి జయా సమేత త్రి విశ్వక్సేనాని మహాపాద్యం సమర్ప్యామి అర్ఘ్యం సమర్ప్యామి ఆచమనం సమర్ప్యామి పుష్పం సమర్ప్యామి ధూపదీపార్ధం అక్షతం సమర్ప్యామి గురోపహారం నివేదయామి పానీయం సమర్పయామి సదక్షణాకం తాంబూలం సమర్ప్యామి సూత్రవతి జయా సమేత త్రి విశ్వక్సేనాని మహాసుప్రీతో సుప్రసన్న వరతో భవతు సర్వోకహితార్థం వైవాగ్మత్స్వే కర్మ సాఫల్యార్థం భవద్భిరను జ్ఞాతా సుపుణ్యహం వాచయిష్యే వాచ్యతాం సుపుణ్యహం కరోమి కురుష్వ స్వస్తి ఉపరోక్షితమస్తు అస్తు ప్రజాపతి ప్రియతాం ప్రియతాం ప్రజాపతి శామ్యంతు ఘోరాణి శామ్యంతు పాపాని శామ్యంతు ఈతయః శుభాని వర్ధంతాం వర్ధంతాం శుభాని శామ్యంతు ఘోరాణి శామ్యంతు పాపాని శామ్యంతు ఈతయః శుభాని వర్ధంతాం వర్ధంతాం శుభాని శామ్యంతు ఘోరాణి శామ్యంతు పాపాని శామ్యంతు ఈతయః శుభాని వర్ధంతాం వర్ధంతాం శుభాని అతో దేవా అవంతు నో యతో విష్ణుర్విచక్రమే పృథివ్యా సప్తదామభిః ఇదం విష్ణుర్విచక్రమే త్రేధా నిదదేవతం సమూఢమస్య పాగుంసరి త్రీణి పదా విచక్రమే విష్ణుర్గోపా అదాభ్య తతో ధర్మాని ధారయన్ విష్ణో కర్మాణి పశ్యత యతో వ్రతాని పస్వసే ఇంద్రస్య జుసఖా తద్విష్ణో పరమం పదకం సదా పశ్యంతి సూరయః దివే వచక్షురాతదం తద్విప్రాసో విపణ్యవో జాగ్రవాగం సస్యమిందతే విష్ణోర్యత్ పరమం పదం ద్రవినోదా ద్రవిణసస్తురస్య ద్రవినోదా సనరస్య ప్రంశతో ద్రవినోదా వీరవతే విషన్నో ద్రవినోదారాసతే దీర్ఘమాయుః సవితా పశ్చాత్త సవితా పురస్తా సవితోత్తరాత్త సవితా ధరాత్తాత్ సవితా నస్సువతు సర్వతాతిం సవితానో రాసతాం దీర్ఘమాయుః నవో నవో భవతి జాయమానోన్నాం కేతుషసామీత్యగ్రే భాగం దేవేభ్యో విదధాధ్యాయంత్ర చంద్రమాస్త్రిత దీర్ఘమాయుః అతిథిభ్యోరతిరంతరిక్షమతిర్మాతా స పితా స పుత్రః విశ్వే దేవా అతిథిః పంచజనా అతిథిర్జాతమతిర్జనిత్వం సర్వే దేవాః ప్రియంతాం పుణ్యాహమస్తు యత్పుణ్యం నక్షత్రం తద్వట్కుర్వేతోపవిశం యదా వై సూర్య ఉదేతే అత నక్షత్రం నయతే యావత్ తత్ర సూర్యో గచ్చేత్ యత్ర చ గణ్యం పశ్యేత్ తావత్ కుర్వేత్ యత్కార్యే స్యాత్ పుణ్యాః ఏవ కుర్వే శ్రీ శ్రీనివాస స్వామినః సర్వలోకహితార్థం వైవాగ్మత్స్వే
புண்ணியாஹம் பவந்தோ ப்ரந்தோ புண்ணியாஹம் கர்மணோஸ்தோ ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தின ஸ்தார்க்ஷோ அரிஷ்டரிமிஹி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதிர் ததாது ஸ்ரீ ஸ்ரீநிவாஸ ஸ்வாமினா சர்வலோகிதாரம் வைவாஸ்வே ஓம் புண்ணியாஹம் ஸ்வஸ்திம் பவந்தோ ப்ரந்தோ கர்மணே ஸ்வஸ்தே அர்த்யாஸ்ம ஹவ்யேர் நமசோ பசத்ய மித்ரம் தேவம் மித்ரதே என்னோ அஸ்தோ அனுராதான் ஹவிஷா வர்தயந்த சதஞ்சீவேம சரத சரீரா த்ரீணி த்ரிணவே தேவானா முருத்தானி த்ரீணி சந்தாகும் சீத்ரிணி சவனானி த்ரயைமே லோகாஹ அர்த்யாமிவேஷு லோகேஷு பிரதிதிஷ்டதே ஸ்ரீ ஸ்ரீநிவாசு ஸ்வாமினா சர்வலோகிதார்த்தம் வைவாஸ்வே ஓம் புண்ணியாம் ருத்திம் பவந்தோ ப்ருந்தோ கர்ம ருத்யதாம் ருத்திஹி சம்ருத்திஹி புண்ணியாஹம் சம்ருத்திஹி ஆபோஹிஷ்டா மயோபவஸ்தான பூர்ஜ ததாதன மகிரணா சக்ஷதே யோபஸ்வத மூர்த்த சஸ்ய பாதியதே அனஹ மாம போயஸ்ய க்ஷ சின்வத ஆபோ ஜதாதனஹ ஓம் பவமான சுவர்ஜனஹ பவித்ரேன விசர்ஷணிஹி ய போதாசு புனாதுமா புனந்துமா தேவஜனாஹ புனந்து மனபோதியா புனந்து விஸ்வ ஆயவஹ ஜாதவேத பவித்ரபது பவித்ரேண புனாஹிமா சுக்ரேண திவதீத்யது அக்னே கரத்வா கரதோ கும்ரணோ யத்தே பவித்ரமர்ச்சிஷே அக்னே விததமந்தர ப்ரஹ்மதேன புனீமஹே உபாப்யாந்த்ய வசவித பவித்ரேண சவேன ச இதம் ப்ரஹ்ம புனீமஹே வைஷ்வதேவி புனதே தேவ்யாகாத் எஸ்யே பஹ்வீஸ்தனவோ வீதபுருஷ்டாஹ தயா மதந்தஸ்ததமாத்யேஷு வயக்ஸ்யமபதயோரைனாம் வைஷ்வா நரோ ரஷ்மிபிர்மாபுனாது வாத பிராணேனி சுரோமயோ பூ தியாவா பிருதிவே பயசாபயோபிஹி அர்த்தாபரி யக்னியே மாபுனீதான் புருத்பி சவிதஸ்த்ருபிஹி வரசிஷ்டேர் தேவ மண்பபிஹி அக்னே தக்ஷே புனாஹிமா ஏன தேவா அபுனத ஏனாபோ திவ்யம் கச தேன திவ்யேன பிரம்மணா இதம் பிரம்ம புனீமஹே ய பாவமானி ரத்யேதே அர்ஷபி சம்ஹத கம்ரசம் சர்வகம் சபூதமஸ்நாதே ஸ்வதிதம் மாதரிஸ்வனா பாவமானேர்யோ அத்யேதே அர்ஷபி சம்ஹத கம்ரசம் தஸ்மை சரஸ்வதே த்வே க்ஷீரகம் சர்ப்பேர் மதூதகம் பாவமானே ஸ்வஸ்தைனீ சுதுகாஹே பயஸ்வதே அர்ஷபி சம்ஹதோரச ப்ராஹ்மணேஷு மிருதகம் ஹிதம் பாவமானே திஷந்துனஹ இமம் லோகமதோ அமம் காமா சமர்த்தயந்துனஹ தேவே தேவே சமாபுதாஹ பௌமானே ஸ்வஸ்தைனீ சுதுகாஹே குருதஸ்துதஹ அர்ஷபே சம்ருதோரசஹ ப்ராஹ்மணேஷு மிருதகம் ஹிதம் என தேவா பவித்ரேன ஆத்மானம் புனதே சதா தேன சஹஸ்ரதாரேண பௌமான்ய புனந்துமா பிராஜாபத்யம் பவித்ரம் சதோத்யாமகம் ஹிரண்மயம் தேன பிரம்மவிதோ வயம் பூதம் பிரம்ம புனீமஹே இந்திரசு நீதி சகமா புனாது சோமஸ்வஸ்த்யா வருண சமீச்சா யமோ ராஜா பிரம் ருணாபி புனாதுமா ஜாதவேதா மூர்ஜயந்த்யா புனாது தச்சையோ ராவணீமஹே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதயே தெய்வே ஸ்வஸ்திரஸ்துரஹ ஸ்வஸ்திர்மானுஷேப்யஹ ஊர்த்வம் ஜிகாது வேஷஜம் சன்னோ அஸ்தோ த்விபதே சம் சதுஷ்பதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பிராச்சாந்தி தேவா ருத்விஜோ மார்ஜயந்தாம் தட்சிணாயாம் திசி மாசாஹ பிதரோ மார்ஜயந்தாம் பிரதீச்சாம் திசு குஹா பசவோ மார்ஜயந்தாம் உதீச்சாம் திசியா பவோஷதயோ வனஸ்பதியோ மார்ஜயந்தாம் ஊர்த்வாயாம் திசி யஜ்ஞா சம்வத்ஸரோ யஜ்ஞபதிர் மார்ஜயந்தாம் அதோதராதரேர் நாகேப்யோ மார்ஜயந்தாம் ஓம் வாஸ்தோஷ்பதே பிரதிஜானியஸ்மாஸ்த்வாவே ஸ்வனமீவோ பவானஹ யத்வேமஹே பிரதிதன்னோ ஜுஷஸ்வசன்னயே தித்விபதேஷம் சதுஷ்பதே வாஸ்தோஷ்பதே சக்மயா சம்சதாதே சக்ஷிமிரண்மயகாதுமத்ய ஆவாக்ஷமதயோ தேவரன்னோ யூயம் பாத ஸ்வஸ்தி விசதனஹ நீவஹ வாஸ்தோஷ்பதே விஸ்வாரூபாண்யசன் சுபகம் சுபம். ஓம் வருணாய நமஹ விஸ்வக்ஸேனாய நமஹ புனப்பாத்யம் ஆச்சமனம் சோப்யாமி பிரதிஷாபயமி உசவாதம் க்ஷேமார்தம் புனராகமனாய ச.
பக்தர்களே, எம்பெருமானின் திருக்கல்யாண மகோத்சவத்தில் ஸ்ரீ விஸ்வக்சேரரின் ஆராதனமும் புண்ணியாக வாசனமும் மங்களகரமாக முடிந்து இப்போது அஷ்டத்திக்கு பாலகர்களையும் ஆவாகனம் பண்ணுகின்ற அங்குரார்ப்பண கைங்கரியத்துக்கு வந்திருக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாமும் நமது வர்ணனையை தொடர்வோம். முதலாழ்வார்கள் மூவரையும் ஒரே இடத்தில் சேர்த்து இவர்கள் மூலமாக உலகை உய்விக்க வேண்டும் என்பது எம்பெருமானின் திருவுள்ளம். அதற்கேற்ப இவர்களை சந்திக்க வைக்க அவர் தேர்ந்தெடுத்த இடமே பஞ்ச கிருஷ்ண ஆரண்ய சேத்திரங்களில் ஒன்றான திருக்கோவிலூர், வாமன திருவிக்கிரம அவதாரஸ்தலம். முதலில் பொய்கையாழ்வார் ஒரு வைஷ்ணவருடைய அகத்தில் இடைகழியில் படித்து கொண்டிருக்கையில் அங்கு பூதத்தாழ்வார் வந்தார். தங்க இடையிருக்குமா என்று வினவிய போது பொய்கையாழ்வார் இங்கு ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம் என்று பதிலளித்தாராம். அந்த நேரத்தில் அங்கு பேயாழ்வாரும் வந்து சேர்ந்தார். அவரும் தங்க இடம் கேட்கவே பொய்கையாழ்வார் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்று விண்ணப்பிக்க மூவரும் அருகருகே நின்று கொண்டு பகவத்குணங்களை பேசிக் கொண்டிருக்கையில் எம்பெருமானான உலகளந்த பிரான் தன் பக்தர்களான அவர்களின் உரையாடலை கேட்க விரும்பி வெளியே பெருமழையையும் இருளையும் உருவாக்கி தனது பெரிய வடிவத்தோடு அவர்கள் பக்கத்தில் நின்று நெருக்க, இதுவரை இல்லாத நெருக்கம் இப்போது ஏன் ஏற்பட்டது என்று சந்தேகித்த பொய்கையாழ்வார், வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்கவே என்று பாசுரமிட, பூதத்தாழ்வாரோ அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று ஞான விளக்கு ஏற்ற இந்த இரண்டு ஒளிகளால் தங்கள் இடையே நின்றிருந்த எம்பெருமானைக் கண்ட பேயாழ்வார், திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறவும் கண்டேன், செருக்கிளரும் பொன் நாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் நாழி வண்ணன் பால் இன்று என்று பேரானந்தத்துடன் பாசுரமிட்டாராம். பக்தர்களே, இவ்வாறாக தன் பக்தர்கள் மூவரையும் ஒரே இடத்தில் சேர்த்து முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று மூன்று நாலாயிர திவ்ய பிரதத்தின் முதல் மூன்று பகுதிகளை செய்ய வைத்தார் எம்பெருமான். வாமன அவதாரமாக வந்து மூவடி மண் கேட்டு பின்பு திருவிக்கிரமனாக வளர்ந்து விண்ணையும் மண்ணையும் ஈரடியால் அளந்து மூன்றாவது திருவடியால் பலிச்சக்கரவர்த்திக்கு முக்தி கொடுத்த அந்த எம்பெருமானே இந்த கலியுகத்தில் திருவேங்கடநாதன். பிரதிசரபந்தேவதாராதரங்கிருஷே ஓம் யுவர்பயந்தே மனுஜோஹ வீர்யோஜோஹி ஜனர்விபுதாவிராஜன்னதம்மயிதோஷாயஸ்ய நநாக்னோ விபிநாநிபதந்தோ ஓம் பூஹு சேஷமாவாஹயாமி ஓம் புவஹ ஸஹ சுஷமாவாஹமி ஓகும் சுவஹானந்தமாவாஹமி ஓம் பூர்புவஸ்வஹ நாகராஜமாவாஹமி சேஷஸ்ய தமாசனம் சேஷாண்மா பாத்யம் சோர்ப்யாமி அர்க்யம் சோர்ப்யாமி ஆச்சமனம் சோர்ப்யாமி புஷ்பம் சோர்ப்யாமி தூபதி பாதம் அக்ஷதம் சோர்ப்யாமி உடோபாரமிவேதயாமி பாணியம் சோர்ப்யாமி சதக்ஷணாகம் தாம் பூரம் சோர்ப்யாமி சேஷாயன்மா சுப்ரேதோ சுப்ரசன்னவரதோ பவது ஓம் ஸ்வஸ்தினோ மிமீதாமஸ்வினாபகஸ்வஸ்திதேவ்யதீர்நர்வணாஃ ஸ்வஸ்தி பூஷா அசுரோ ததாது நஸ்வஸ்தி த்யவ பிருதிவீ சூசேதுனா. ஸ்வஸ்தயே வாயுபப்ரவாமஹி சோமம் ஸ்வஸ்தி புவனஸ்ய ஸ்வஸ்தே ப்ரஹஸ்பதிம் சர்வாகணம் ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தய ஆதித்யாசோ பவந்து நஹ விஸ்வே தேவானோ அத்யா ஸ்வஸ்தயே வைஸ்வானரோ வசூர்னி ஸ்வஸ்தயே தேவா அவந்த்ருபவ ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தினோ ருத்ர பாத்வம் அஸஹ ஸ்வஸ்தி மித்ரா வருணா ஸ்வஸ்தி பஜ்ஜே ரேவதி ஸ்வஸ்தி ந இந்திரஸ்சாக்னிஸ்ச ஸ்வஸ்தினோ அதிதே க்ருதி ஸ்வஸ்தி பந்தா மனுசரேம சூர்யா சந்திரமசா திவ புனர்தததா க்னாதா ஜானதா சங்காமே மஹி ஸ்வஸ்தய அனந்தாரக்ஷமரிஷ்டனே மஹத்பூதம் வாயசம் தேவதானாம் அசுரக்னமிந்த்ரா சகம் சமத்சு ப்ரஹத்யஸ்யோனாவா விவாரூஹேம அம்ஹோமுசா மாங்கிரா சங்கயம் ச ஸ்வஸ்த்யாத்ரேயம் மனாசா சதாரக்ஷம் பிரயாத்தபாநிஷரணம் பிரபத்யே ஸ்வஸ்தி சம்பாதே ஸ்வபாயுன்னோ அஸ்தூ த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவோ ப்ரஹஸ்பதிஹ த்ருவம் த இந்திரஸ்சாக்னிஸ்ச ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம் சுபகம் சுபம். பக்தர்களே,
ரட்சை பூஜை இனிதே முடிந்து இதையடுத்து ரக்ஷாபந்தன கைங்கரியத்துக்கு தயாராகிவிட்டார் அர்ச்சக சுவாமி. சரணாகதி பற்றி நாம் அடிக்கடி பேசுகிறோம். அதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை இப்போது பார்ப்போம். பராசர பட்டர் ஆச்சாரியர் ராமானுஜரின் சிஷ்யரான கூரத்தாழ்வாரின் குமாரர். இவருக்கு தன்னுடைய ஆச்சாரியரான ஆளவந்தாரின் கட்டளைப்படி பராசரன் என்று பெயரிட்டதே ராமா. ஒரு முயல் அவன் பின்னாடியே ஓடி அவனது கால்களை பிடித்துக் கொண்டு கெஞ்சியது. மனம் இறங்கிய அந்த வேடன் முயல்குட்டியை விடுவித்து விட்டான். இதைக் கண்டு நான் மயங்கி விழுந்தேன் என்று சொல்ல, இதில் என்ன புதுமை இருக்க முடியும் என்று சிஷ்யர்கள் புரியாமல் தவித்தார்களாம். சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? சரணமடைந்தவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்கிற நீதி வேடனுக்கு எப்படி தெரிந்தது? ஒன்றுமே தெரியாத முயலுக்கு ஒரு சாமானிய வேடன் இப்படி கருணை காட்டும்போது சரணாகத வச்சலனான எம்பெருமான் அவனே கதி என்கிற உறுதியோடு அவனது திருவடிகளை நாம் சரணமடைந்தால் நமக்கு எத்தனை அனுகிரகம் செய்வான்! அவனை நம்பி வந்த நம்மை அவன் கைவிடுவானா? எம்பெருமானின் கருணையை நாம் உணராமல் இருந்துவிட்டோமே. ஒரு முயலுக்கு தெரிந்தது கூட நமக்கு தெரியவில்லையே என்கிற வேதனையில் மயங்கி விழுந்தேன் என்றாராம் பராசர பட்டர். பக்தர்களே, வடமொழியில் சுத என்றால் நழுவ விடுதல் என்று பொருள். அச்சுத என்றால் நழுவ விடாதவன் என்று பொருள். ஆகவேதான் பகவானுக்கு அச்சுதன் என்கிற திருநாமம். இதை விளக்கும் விதமாகவே நமது திருமலையப்பன் அர்ச்சாரூபியாய் வலது திருக்கையால் தனது திருவடிகளைக் காட்டி நம்மையெல்லாம் அவரிடம் வந்து சரணமடையச் சொல்கிறார். தனது இடது திருக்கையை தொடையில் வைத்து கொண்டு நீ சரணாகதி செய்தால் உனது பிறவிப் பெருங்கடலை தொடையளவு வற்றச் செய்வேன், உன்னை கைவிடாமல் காப்பேன் என்று உறுதி கொடுக்கிறார். அவரது அந்த உறுதியை, அந்த சங்கல்பத்தை குறிக்கும் வண்ணமாகவே கைங்கரிய பரரான நாகராஜனையே இந்த ரக்ஷையில் ஆவாகனம் பண்ணி சமர்ப்பிப்பதாக ஸ்ரீ வைகானச ஆகமம் சொல்கிறது. பக்தர்களே, எம்பெருமானோடு ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து கைங்கரியம் பண்ணும் அந்த நாகராஜனை சாட்சியாக வைப்பது மிகவும் பொருத்தமல்லவா? அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இதோ இப்போது ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற்றது. அதையடுத்து இப்போது தேவிமார்களிடம் வந்திருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, முதலில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு ரக்ஷையை சமர்ப்பிக்கிறார். அந்த தாயார் எம்பெருமானின் திருமார்பில் அகலாது வீட்டிருக்கும் ஸ்ரீதேவி தாயார் அல்லவா? அவளுக்கு முதலில் ரட்சையை சமர்ப்பித்துவிட்டு இதோ இப்போது அடுத்து பூமாதேவிக்கு. ஸ்வேத வராக மகிஷி, நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அதை பார்க்கும் பொறுத்து போகும் ஷமா தேவி, அந்த தாயாருக்கும் இதோ இப்போது ரட்சையை சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, ஸ்ரீதேவி தாயாரையும் பூமிதேவி தாயாரையும் இருகை கூப்பி வணங்குவோம். அதைத் தொட்டு இப்போது நம் போன்ற பக்தர்களுக்காக திருக்கல்யாணத்தை நடத்தி கொண்டிருக்கும் அர்ச்சக சுவாமிக்கும் கல்யாணம் விக்னமில்லாமல் நடைபெற இன்னொரு சுவாமி அந்த மந்திரித்த ரக்ஷையை அவரது கரத்திலும் கட்டுகிறார். இத்துடன் ரக்ஷாபந்தன வைபவம் இனிதே முடிந்தது. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மதலாயதாட்சி என்று ஸ்ரீதேவி தாயாரை முன்னிட்டு கொண்டும், திருவாடி புறத்த ஜெகதுதித்தால் வாழியே என்று ஆண்டாள் பிராட்டியான பூமாதேவியை முன்னிட்டு கொண்டும் அவளது நாயகர்களான அந்த கோவிந்தனை நாம் சரணமடைவோம். இத்துடன் ரக்ஷாபந்தன வைபவம் முடிந்தது. அந்த கோவிந்தனை மனதில் தியானித்து கொண்டே அடுத்து அக்னி பிரதிஷ்டை ஹோமம் நடைபெற உள்ளது. எந்த மங்கள விஷயங்களும்
அக்னியை முன்னிட்டு கொண்டே நடைபெறுவது நமது சம்பிரதாயம். எம்பெருமானே அக்னி ஸ்வரூபன், இனி மந்திர ஒலிகளை கேட்டு புண்ணியம் பல பெறுவோம். ஓம் பிரஜாபதிமாவாஹ்யமி, ஓம் இந்திரமாவாஹ்யமி, ஓம் அக்னிமாவாஹ்யமி, ஓம் சோமமாவாஹ்யமி, ஓம் அக்னிமாவாஹ்யமி, ஓம் சோமமாவாஹ்யமி, ஓம் அக்னிஷோமாவாஹ்யமி, பிரஜாபதிமாவாஹ்யமி, ஓம் பிரம்மாணமாவாஹ்யமி, ஓம் இந்திரமாவாஹ்யமி, ஓம் வசுவனமாவாஹ்யமி, ஓம் மருதமாவாஹ்யமி, ஓம் ருத்ராணமாவாஹ்யமி, அபவஸ்பர்ஸ்யா, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுமாவாஹ்யமி, ஓம் பிரஹஸ்பதிமாவாஹ்யமி, ஓம் மித்ரமாவாஹ்யமி, ஓம் வருணமாவாஹ்யமி, ஓம் ஆதித்யநமாவாஹ்யமி, ஓம் அஸ்வநமாவாஹ்யமி, ஓம் பூஷணமாவாஹ்யமி, ஓம் கக்ஷமாவாஹ்யமி, ஓம் கக்ஷதேவதசோமமாவாஹ்யமி, ஓம் ஔபாசனயக்ஞமாவாஹ்யமி, ஓம் யக்ஞதேவ விஸ்வான் தேவானாமாவாஹ்யமி, ஓம் சர்வதேவானாமாவாஹ்யமி, ஆஜ்யபாகே ஓம் பிரஜாபதிஸ்துலோபாமி, ஓம் பிரம்மணேஜுஷ்டன்லோபாமி, ஓம் இந்திராஜுஷ்டன்லோபாமி, ஓம் அசுப்ஜோஜுஷ்டன்லோபாமி, ஓம் மருத்ஜோஜுஷ்டன்லோபாமி, ஓம் ருத்ரேப்ஜோஜுஷ்டன்லோபாமி, அபபஸ்பர்ஸ்ய, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுஜுஷ்டன்லோபாமி, ஓம் பிரஹஸ்பதியஜுஷ்டன்லோபாமி, ஓம் மித்ராஜுஷ்டன்லோபாமி, ஓம் வருணாஜுஷ்டன்லோபாமி, ஆதித்யேபியோஜுஷ்டன்லோபாமி, அஸ்விபியாம்ஜுஷ்டன்லோபாமி, புஷ்ணியஜுஷ்டன்லோபாமி, கக்ஷாஜுஷ்டன்லோபாமி, கக்ஷதேவதசோமஜுஷ்டன்லோபாமி, ஔபாசனயக்ஞாஜுஷ்டன்லோபாமி, யக்ஞதேவதிஸ்வேப்ஜோ தேவேப்யோஜுஷ்டன்லோபாமி, சர்வதேவேப்யோஜுஷ்டன்லோபாமி, ஓம் ஆஜ்யம் த்ருப்யதிஸ்ரமி, சரும் த்ருப்யதிஸ்ரமி, அக்னேர்ஜோதிரசே சமித ஸ்வாஹா, அம்ருதமசி வாருணமசி, அந்தரிதகம் ரக்ஷோ அந்தரிதாராதி ஸ்வாஹா,
ప్రత్యుష్టం రక్ష ప్రత్యుష్టారాతి స్వ చిక్తిస్వ పునాత్వచిద్రిణ పవిత్రిణవ సౌసూర్య సరస్పివిస్వ వాగ్స్వ పునాత్వచిద్రిణ పవిత్రమ సౌసూర్య సరస్పివిస్వ దేవస్వ పునాత్వచిద్రిణ పవిత్రమ సౌసూర్య సవిస్వ గత సమిత ప్రోక్ష తత్సవేం జంబర్గో దేవసతిమితి యోజన ప్రచోదయాత్ కరసంపూర్ణ సమితి కృత్వా మూలాగ్రమృతం స్పర్శయిత్వా అక్షతాం ఆజ్యాం చరుభిః వామి అగ్నిష్టకా దీనవసంతు ఓమింద్రాయ నమః అగ్నియే నమః ఓం యమాయ నమః ఓం నిరుతే నమః ఓం వరుణాయ నమః ఓం వాయువే నమః ఓం కుబేరాయ నమః ఓం ఈశానాయ నమః ఓం అగ్నియే నమః ఓం జాతవేసే నమః ఓం పావకాయ నమః ఓం ఉతావహాయ నమః ఓం సహోజసే నమః ఓం అజరాప్రభవే నమః ఓం కృష్ణవత్ప్రే నమః ఓం అగ్నిపురుషాయ నమః ఓం మధ్యతేను మన్యస్వ ఓం అనమతేను మన్యస్వ సరస్వతేను మన్యస్వ దేవసే ప్రస్వాం షష్ఠీ సప్తసహస్ర అనుతమక్షయమర్భుతమానయాయంత యద్వా ఆత్మజాతవేదసే నిత్యస్వ ్రజాపతిభ్యస్వాద్రేభ్యస్వాద్రేభ్యస్వాపవస్పృశ్య ఓం శ్రీ మహావిష్ణవే స్వ బృహస్పతయే స్వ మిత్రాయ స్వ ఓం వరుణాయ స్వ ఆదిత్యేభ్య స్వ అస్మిభ్యాం స్వ పూష్ణే స్వ ఓం కక్షాయ స్వ కక్షదేవత సోమాయ స్వ ఓం ఔపాసనయజ్ఞాయ స్వ యజ్ఞదేవతి స్వేభ్యో దేవేభ్య స్వ సర్వదేవేభ్య స్వ దర్వాభిగార్య చరుం సావిత్రిం విద్వా వ్యహృతిం జుహతి ప్రణరిభిగార్య ఓం భూస్వ ఓం భువస్వ ఓం సువస్వ భూర్భువస్వస్వ అదితేన్వమగ్గుస్థ అనుమతేన్వమగ్గుస్థ సరస్వతేన్వమగ్గుస్థ దేవ సప్రాసాభి దేవదేవస్య భగవతో నారాయణ సరిపతి పురుషోత్తమస్య సర్వలోకితార్థం వైవాగమత్సవే ఆగారే స్వరమంతరాక్షర సర్వదోష ప్రాచిత్తార్థం వైష్ణవం కృషే అదితేన మన్యస్వ అనుమతేన్వ మన్యస్వ సరస్వతేన్వ మన్స్వ దేవస విత ప్రసువ ఓమతో దేవావంతునుయతో విష్ణుర్విచక్రమే పృథివ్యా సప్తదామ విశ్వ ఇదం విష్ణుర్విచక్రమే త్రేదా నిదేవతం సముడమస్య పాగం సురే స్వ త్రీణి పదా విచక్రమే విష్ణుర్గోప అదాభ్యాతతో ధర్మాధార్య స్వ విష్ణో కర్మాణి పశ్యత యతో వృతాని పస్వసే ఇంద్రస్య జుసకాస్వ తద్విష్ణో పరమం పదకం సదా పశ్యంతి సూరయః దివిచక్షురాతదగ్గుస్వ తద్విప్రాసో విపణ్యవో జాగ్రువాగం సస్యమిందుదే విష్ణోర్యత్పరమదగ్గుస్వ ఓం భూస్వ ఓం భువస్వ ఓం సువస్వ భూర్భువస్వస్వ అదితేన్వమగ్గుస్థ అనుమతేన్వమగ్గుస్థ సరస్వతేన్వమగ్గుస్థ దేవ సప్రాసావీః దేవుడు దేవియునదే తెరదీయరే పూవుల దండలు తీసి పూవులీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పూవుల దండలు తీసి పూవులీయరే గక్కన మేలుకొని ఉన్నతి మొకాలు చూచేరొకరొకరు దేవుడు దేవియునదే తెరదీయరే పూవుల దండలు తీసి పూవులీయరే
గవులు నగుకొంటా నంటునలేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు. తో బాగాలి అరే తగనత్తాలు చూపరే తదితో బాగాలి అరే మొగరు దేరం కస్తూరి ఉండలి అరే. దేవుడు దేవియునదే తెరది అరే వసుపుత్రాకుం సుభగాంకృణు దశాస్యాన్ పుత్రానాధేహి పతి మేకాది సంకృతి రోచనో రోచమానశోభనశో మాన కళ్యాణ. భృగుమరే చత్రికస్యప మహర్షి మధ్యే స్థిత్వా సనీ కుశమయే సముదీరయంతం శ్రీశాస్త్రసారమఖిలం విఖణో మునీంద్రం భూయో నమామి భువనేకగురుం ప్రసన్నం. అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాది నారాయణస్య అచింత్యా పరిమిత శక్త్యా ప్రియమానస్య మహాజలోకస్య మధ్యే ఏకకోటి బ్రహ్మాండానామేకతమే అప్తేజో వాయువాకాశ అహంకార మహతి వ్యక్తాఖ్య సప్తాపరణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తిశ్రీవరాహ కూర్మానంతష్ట దిగ్గజోపరి ప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల తల తల రసాతల మహాతల పాతాలాఖ్య సప్తలోకానాం ఊర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్యషల్లోకానాం అథోభాగే మహానాలాయమానస్య పనిరాజస్య శేషస్య సహస్రఫణామణిమండలమండితే ఐరావత పుండరేక వామన కుముదాంజన పుష్పదంత సారభౌమ సుప్రతీకాఖ్య అష్టదిగ్దంతి శుండా తండోతంబితే అమరావతి తేజోవతి సంయమణి రక్షోవతి సింధుమతి గంధవతి అలకావతి యశోవతీతి అష్టదేవపురీ విరాజితే ఇంద్రాగ్నియమనురితి వరుణ వాయు కుభేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాలోకాచలవలయితే లవణ ఇక్షుసురాసర్పిత దీక్షీరా శుద్ధోదకాఖ్య సప్తార్ణవ పరివృతి జంభూప్లక్ష కుశక్రౌంచ సాకసాల్మలి పుష్కరాఖ్య సప్తద్వీపద్వీపితే మహేంద్రమలయ సఖ్య సుక్తి మద్రుక్షవతి వింధ్య పారియాత్రాఖ్య సప్తాకులపర్వత విరాజితే భారత కిం పురుష హరీలావృత భద్ర అశ్వకేతుమాలా హిరణ్యకర మనక కురువరషాఖ్య నవవరషానా మధ్యే భరతవరషే ఇంద్రకశేరుతామ్రగవస్తి పుణ్ణా గగంధర సౌమ్యవరుణ భరతాఖ్య నవఖండానా మధ్యే భరతఖండే మహాసరోరుహాకార పంచాశత్కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్ష యోజన విస్తీర్ణ జంభూద్వీపే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతే కురుక్షేత్రాది సమభూమధ్య రేఖాయాః పూర్వదిగ్భాగే మేరోహ దక్షిణ దిగ్భాగే శ్రీకృష్ణా గౌతమ కావేర్యానా మధ్యప్రదేశే ఆదివరాహక్షేత్రే శ్రీవేంకటాచలే శ్రీ శ్రీనివాసస్వామి భగవదాలయే సమస్త భగవద్ భాగవతాచార్యానాం సన్నిధౌ సకల జగత్స్రష్టు పరార్ధద్వయ జీవినో బ్రహ్మణో ద్వితీయ పరార్ధే పురుహూతనామదేయేంద్ర సమయే సప్తకల్పానా మధ్యే పంచమే శ్వేతవరాహకల్పే చతుర్దశ మన్వంతరానా మధ్యే సప్తమే వైవస్వత మన్వంతరే తత్రేక సప్తతి మహాయుగానాం సప్తవింశతి మహాయుగేష్వ అతీతేషు తదుపరి అష్టావింశతితిమే మహాయుగే కలియుగే ప్రథమ పాదే సాలివాహన సఖే అస్మిన్ దేశే శుభముహూర్తే
मम अनेक जन्म सिह जन्मन चेत क्षण पर्यन्तम् बाल्य यौवन कौमार वार्धकेषु रहसि प्रकाशे च आवृत्त अनावृत्त महापातकादि समस्त दुर्तक्षयार्थम् दश पूर्वेषां दश अपरेषां मत्वंस्यानां मातृवंस्यानां सर्वेषां पितॄणां कुंभे पाकलोहिता धाम तपसंघात कालसूत्रादि विविधेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्य उत्तीर्य तिले सूर्यमंडल पर्यन्तं कुटराशेर्वर्ष सहस्रावसाने एकेक तिला अपकर्षण क्रमेण सर्वरास्य अपकर्षण संमित काले श्री महाविष्णुलोके निवाससित्यर्थं त्रिगुणीकृताग्निष्ठोमा अतिरात्राप्त्योर्यामा सांतपा वाजपेया पौंडरीका अश्वमेधादि सतक्रतु पुण्यफलावाप्त्यर्थं आमोद प्रमोद समोद वैकुंठाख्य लोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्यमिति चतुर्विध मोक्षफल सिद्ध्यर्थं श्रीलक्ष्मी नारायण प्रीत्यर्थं परत्व विभव व्यूह अंतर्यामी अर्चा स्वरूप रूप गुण विभवैश्वर्यादिनुरूपक श्री विखनो मुनींद्र मतानुसारिभिर् भृग्वादिभिर् मन्वादिभिर् दिव्य महर्षिभिर्युक्त गृह्य धर्मशास्त्र पुराण इतिहास प्रतिपाद्य कन्यादान कल्पोक्त संपूर्ण सकल फलावाप्त्यर्थं कन्यादानं कारयिष्ये। अस्य श्रीमदादि नारायणस्य अनेककोटि ब्रह्माण्डनायकस्य अनंत कल्याण गुणगणगाम्भीरस्य दिव्य मंगल विग्रहस्य शंखचक्रशार्ग कौमोदकी नंदकादि पंचायुतधरस्य पद्मांकित कोटि सूर्य प्रकाशितस्य श्रीमदो वैकुंठनायकस्य श्रीमद्वैकानस भगवत्शास्त्र प्रकारेण आंगिरस बारहस्पत्य भारद्वज त्रयाशे प्रवरान्वित भारद्वजस गोत्रोद्भवस्य पंचविध व्यूह विभेदेन प्रवर्तमानस्य परत्व विभव व्यूह अंतर्यामी अर्चावतार रूपस्य भगवतः परवासुदेवस्य महाविष्णोः परब्रह्मणो न प्रेम आंगिरस बारहस्पत्य भारद्वज त्रयाशे प्रवरान्वित भारद्वज गोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूल प्रकृति सुखीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणो विधिवशात् उत्पत्ति स्थिति लयकार प्रवर्तमानस्य महाविष्णोः परवासुदेव सर्वणः पौत्राय आंगिरस बारहस्पत्य भारद्वज त्रयाशे प्रवरान्वित भारद्वज गोत्रोद्भवस्य समस्त देवता निकुट मकुट वनगण विजृंभित पादारविंदस्य अर्चावतार रूप भगवतः प्रद्युम्नावतारस्य महाविष्णोः आदिनारायण शर्मणः पुत्राय आंगिरस बारहस्पत्य भारद्वज त्रयाशे प्रवरान्वित भारद्वजस गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटकेयूर दिव्याभरणभूषिताय कौस्तुभालंकृताय दिव्यमाल्याशोभिताय दिव्यपीताम्बरधराय दिव्यावताराय स्वर्णगरुडवाहनारूढाय अचिन्त्यात्मकनित्ययौवनस्वभावलावण्यतेजोरत्नाकराय अखिलसाकाध्यायिनो अखिललोकपवित्रगोत्राय श्रवणनक्षत्रे मकरासौ जाताय श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराय। ओम ऋग्यजुस्सामाधर्वसकलवेदाध्यायिनी भार्गवचवनाप्नुवाणौर्ववैदुल पञ्चार्षे प्रवरान्वित भार्गवसगोत्रोद्भवी सर्वालङ्कारवती प्रातुराम सुरांगनासं सेवित पादारविंदान् महाविष्णोः वक्षस्थल निवासिनी आनंद गुणात्मिकां मूल प्रकृति रूपां उत्तर पलुगुनी नक्षत्रे कन्या रासो जातां भृगो संकल्पतनयां अयो निजां श्रीदेवी नाम्नी इमां कन्यां व्रीमहे दास्यामि। ऋग्यजुस्सामाधर्वसकलवेदाध्यायिनी काश्यपावत्सरणेद्रवत्रयार्षे प्रवरान्वित काश्यपसगोत्रोद्भवी सर्वालङ्कारवती
ప్రాతురాం సురాంగనాసం సేవిత పాదారవిందాన్ శ్రీ మహావిష్ణోః అత్యంత మనోహరీం అత్యంత సౌందర్యవతీం భౌశ్యమలాంగీం శ్రీ మహావిష్ణోః పురాణ మహిషీం ప్రకృతి అంశ సంభూతాం రేవతీ నక్షత్రే మినరాసో జాతాం కశ్యప ప్రజాపతి సంకల్పతనయాం అయోనిజాం భూదేవి నామ్ని ఇమాం కన్యాం వ్రీమహే దాస్యామి. కన్యాం కనక సంపన్నాం కనకాభరణైరుతాం దాస్యామి విష్ణవేతుభ్యం బ్రహ్మలోక జిగీష కన్యాం సాధ్వీం శ్రీలాయసుమేధసే ప్రయతోహం ప్రయచ్ఛామి ధర్మ కామార్థసిద్ధయే విశ్వంబరాసవభూత సాక్షరా సర్వదేవతా హైమాం కన్యాం ప్రదాస్యాం ప్రీణాతు కమలాపతిః కన్యాదాన ముహూర్త సుముహూర్తో మహాంతో నంతో సుముహూర్తోస్తుం సుప్రతిష్ఠితమస్తుం తథాస్తు. அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகனான மலையப்ப சுவாமியின் திருமண வைபவத்தில் மிகவும் முக்கியமான மங்களகரமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதுதான் திருமாங்கல்ய தாரணம். கன்னியாதானம் ஆன பின்னர் அர்ச்சக சுவாமி இன்று தேவிமார்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் திருமாங்கல்யங்களுக்கு ஷோடச உபச்சாரங்கள் செய்கிறார். பக்தர்களே, கோயில் என வழங்கப்பெறும் ஸ்ரீரங்கம் போக மண்டபம். அங்கே வைபவங்களுக்கு குறைவே இருக்காதாம். அடுத்து காஞ்சிபுரம் தியாக மண்டபம். தன்னகத்தே உதித்த ராமானுஜர் என்கிற உடையவரை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தாரை வார்த்து கொடுத்ததால் அது தியாக மண்டபம். திருநாராயணபுரம் எனும் மேல்கோட்டை ஞான மண்டபம் என நமது பூர்வாச்சாரியர்கள் பேசியிருக்கின்றனர். அதையடுத்து மலை என வழங்கப்பெறும் இந்த திருமலை புஷ்ப மண்டபம். பூம்பொழில் சூழ் திருவேங்கட மாமலை என ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். இப்போது நாம் புஷ்ப மண்டபமாகிய அந்த திருமலையில் ஆனந்த நிலையத்தில் சம்பங்கி பிராகாரத்தில் மலையப்ப சுவாமியின் திருக்கல்யாணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் புஷ்பப்பிரியன். அவரது திருமேனியில்தான் எத்தனை புஷ்பங்கள். நீலக்குமுதம் போன்ற அவரது திருமேனி. திருமார்பில் சாத்தியிருப்பதோ துளசி மாலை, திருவிழிகளோ கமல மலர்கள், கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்செருதே எம்மேல் விழியாவோ என்றாள் ஆண்டாள் பிராட்டி. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்றார் தொண்டடிப்பொடியாழ்வார். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு, விட்டிலங்கு மதியம் சீர்ச்சங்கு சக்கரம் பருதி, விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே என்று நம்மாழ்வார் பாதம் கைகள் திருவிழிகள் எல்லாமே தாமரை புஷ்பங்கள் என்று பாசுரமிட்டிருக்கிறார். திருப்பானாழ்வாரோ திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளே ஒக்கின்றதே என்கிறார். இப்படியாக எம்பெருமானே ஒரு புஷ்பத்தோட்டம். அவரது வட்சஸ்தலத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியோ தாமரையில் தோன்றியவள். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்ம தலாயதாட்சி என்று போற்றப்படுபவள். இன்னொரு தேவியான பூமாதேவியோ ஆண்டாளாக அவதாரம் பண்ணி தனது பூமாலையாலும் பாமாலையாலும் எம்பெருமானைக்கூட ஐக்கியமானவள். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்று நம்மாழ்வார் பூலோக ஜீவராசிகளை படைப்பதற்காக தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவனை படைத்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே புஷ்பங்களால் அர்ச்சிக்க தகுந்தவன் என்று உறுதிபட சொல்கிறார். அந்த ஸ்ரீமன் நாராயணனே இதோ இந்த கலியுகத்தில் திருவேங்கடவனாக இந்த திருமலையில் சேவை தருகிறார். அவருக்கு தீர்த்த கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் பண்ண ஆளவந்தாரால் அனுப்பப்பட்டவரே ஸ்ரீசைலபூர்ணர் என்கிற பெரிய திருமலை நம்பிகள் முதல் ஆச்சாரிய புருஷர். அவருடைய வயதான காலத்தில் அவருக்கு ஒத்தாசை பண்ண ராமானுஜரால் அனுப்பப்பட்டவரே அனந்தசூரி எனும் அனந்தாழ்வான். அவர் திருமலைக்கு வந்து தானே ஆழ்வார் ஏரி எனும் குளத்தை தோண்டி அதை சுற்றி தனது கரங்களாலேயே நந்தவனம் அமைத்து அந்த செடிகொடிகளில் மலர்ந்த மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து திருவேங்கடவனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினவர். அவர் அமைத்த அந்த நந்தவனத்தையும் அவரது அந்த பிருந்தாவனத்தையும் திருமலையில் எம்பெருமான் திருக்கோவிலின் அருகே தெற்கு மாட வீதியின் கோடியில் இன்றும் காணலாம். பக்தர்களே, பெரியாழ்வார் தன்னை யசோதியாக பாவித்து கொண்டு கண்ணனை புஷ்பம் சூட்டிக்கொள்ள அழைத்த 10 பாசுரங்களும் எம்பெருமான் எப்படிப்பட்ட புஷ்பப்பிரியன் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆநீரை மெய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய், கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட, பானையில் பாலை பருகி
பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பினானே செண்பக பூச்சூட்டவாராய். மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய். நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகரத்தோடு பாதிரி பூ சூட்டுவாராய் என்று அந்த பத்து பாசுரங்கள் முடிவிலும் ஒரு ஒரு புஷ்பத்தை சொல்லி எம்பெருமானின் அந்த புஷ்ப பிரியத்தை நமக்கு காட்டுகிறார். பக்தர்களே, அப்படிப்பட்ட புஷ்ப பிரியரான எம்பெருமானுக்கு தினமும் நடக்கும் தோமாலை சேவை, அதில் அந்த எம்பெருமானுக்கு எத்தனை விதமான மாலைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது தெரியுமா? தோ மாலை என்றால் தொடுத்த மாலை, திருமுடியிலிருந்து திருத்தோள்கள் வரை சிகாமணி மாலை, திருக்கழுத்தை அலங்கரிக்கும் மாலை கண்டசரி மாலை, தேவிகளை அலங்கரிக்கும் மாலை பக்தஸ்தல மாலை, திருப்பாதங்களை அலங்கரிக்கும் மாலை திருவடி மாலை, நடுவில் இருக்கும் நந்தகத்தை அலங்கரிக்கும் மாலை கடாரிசரி மாலை, புஜத்திலிருந்து பாதம் வரை அலங்கரிக்கும் மாலை சாலக்கிராம மாலை, சங்கு சக்கரங்களை அலங்கரிக்கும் மாலை சங்கு சக்கர மாலை, தொடையிலிருந்து முழங்கால் வரை அலங்கரிப்பது தாவலாத்ரி மாலை. இதோ திருமாங்கல்ய தாரணம். तान हस्ते पुरुता अतः सीता सावित्री मांगल्यं तंतुनानेना लोकरक्षक हेतुना कंठे वस्त्रां सुभगे सादीव सरदां शतं श्रीदेव्येन मा मांगल्यदानं करोमि। प्रजापते सोमगुं राजा नमस्सृजता तंत्रयो वेदा अन्वसृज्यन्ता तान् हस्ते कुरुता अतः सीता सावित्री माङ्गल्यं तन्तुनानेना जीवरक्षकहेतुना कण्ठे वद्रामि सुभगे साजीव शरदां शतं मयि देव्ये मा माङ्गल्यदानं करोमि। லக்ஷ்மீ கல்யாணமோ லீலதோ பாடதமிதனேமோ லக்ஷ்மீ நாராயணுலே லலனயுனி
నిదనేమూ లక్ష్మీనారాయణులే లలనయు నీవు లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదనేమూ అతో దేవాబంతునయతో విష్ణుర్విచక్రమే పృథివ్యా సప్తా విశ్వాయ విష్ణుర్చక్రమే త్రేతానితి దేవతం సముడవస్య పాకం సురేస్వాయ త్రీణి పదావిచక్రమే విష్ణుర్గోపా అదాభ్యతోధర్మాధారిం స్వాహ విష్ణుకర్మాణి పశ్యతయతో అవృతాని పశ్వసే ఇంద్రస్య జుసకా స్వాహ తద్విష్ణు పరమం పదం సదా పశ్యంతి సూరయ దివచక్షురాతద్గుస్వా తద్విప్రాసో పణ్యవజాగ్రవాగం సస్యమంది విష్ణోర్యత్పరమతి గుస్వాం భూస్వా భువస్వా సువస్వం భూర్భు సుస్వా అయితే మమ సర్వాంకుచాం గ్రంథిం విసృజ్య అబ్ధే ప్రోక్ష్య ఆప్యాయంతామితి జుహోతి. ఆప్యాయంతమాపోషదయో మృతాం పురుషతయస్తుతిమం గచ్ఛత తోనో వృష్టిమేరస్వాహ శుద్ధ్యంతాం దేవసదనగం శుద్ధ్యంతాం దేవసదనం భూతేస్మాతేతి వసమాలిప్య భూతేస్మాతే లభతే నిత్యగం సర్వయజ్ఞకృతం భవేత్ అగ్నిమారుతియోర్భూతిః ఆదిత్య సోమో నమః.